Hi everyone, I am Dr. Satish. In our 12th standard mathematics, 4.1 is the problem. There are 3 subdivisions. First subdivision, we will start. 2 cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2. This is the good thing. Now, cos 1 by 2 is 5 by 3. Sin 1 by 2 is 5 by 6. So, we will say that 6 is the LCM. இதை 2 ஆல் மல்டிபிள் பண்ணுங்க 2 இன்டூ 2 4 4 5 வரும் இங்கே ஒரு 6 ஏ எடுத்ததுனால 5 அப்போ ஆன்சர் வந்து 5 5 பை 6 இதுதான் உங்களுடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம் செகண்ட் ஒன் என்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5 பை 2 நல்லா பாருங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை 2 பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 சூப்பர் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க காஸ்க்கு எப்போ 1 பை 2 5 by 3 க்கு 1 by 2 வந்துடும் நெக்ஸ்ட் சைனோட 1 னா 5 by 2 மைனஸ் வரதுனால மைனஸ் 5 by 2 இப்போ எல்சிஎம் எடுக்கலாம் இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம 6 எடுத்துக்கலாம் 6 எடுத்தீங்கன்னா மேல 2 ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்போ வந்து 2 பை வரும் சரிங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 ஆல் மல்டிபிள் பண்ணா அப்போ மைனஸ் 3 பை வரும் அப்போ உங்களுடைய ஆன்சர் மைனஸ் 5 by 6 வரும் சோ இதுதான் உங்களுடைய செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் ஆயிருக்கு சரியா ஓகே சூப்பர் இப்போ நம்ம 3rd ஒன் க்கு போலாம் 3rd ஒன் போறது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் பட் இம்பார்ட்டண்டா தெரியுது சோ பாருங்க இப்போ cos a cos b minus sin a sin b இங்க கேட்ட மாதிரி இருக்கா இது வந்து cos a plus b ஓட ஃபார்முலா நான் இது cos a plus b ஓட ஃபார்முலா அப்ப இதுதான் உங்களுடைய a இதுதான் உங்களுடைய b அப்படினு எடுத்துக்கோங்க அப்ப என்ன வரும் பாருங்க cos இன்வர்ஸ் ஆஃப் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க cos இன்வர்ஸ் ஆஃப் cos a plus b a என்னது 5 by 7 plus 5 by 17 அப்படினு இருக்கு சரியா சூப்பரா பண்ணீங்க இப்ப கிராஸ் பண்ணீங்க இங்க பார்க்கலாம் ஆன்சர் என்ன வருது பாருங்க cos inverse of cos 17 final 17 pi plus 7 pi சரிங்களா divided by 17 into 7 so பாருங்க 7 into 7 9 49 4 அப்ப 11 வரும் அப்ப 119 சொல்லி வருது சரியா சரி இப்ப பாருங்க இப்ப ஒரு ஆன்சர் பாருங்க cos inverse of cos இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 24 pi by 119 அப்படி சொல்லி இருக்கு இப்போ இந்த காஸ் காஸ் போனா கூட இந்த ஆன்சர் வந்து என்ன வந்து 24 pi by 119 இது வந்து அந்த பிரின்சிபல் டொமைனுக்கு வருமா அப்படி சொல்ல காஸ்க்கு வரும் 0, pi க்கு இன் பிட்வீன்ல தான் இருக்கு சோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் சூப்பரா கமிஸ்ட்ரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை